சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க ஏதோ யூடியூப்ல எதுலயே ஒண்ணு போட்டு விட்டாங்க அந்த மாதிரி கில்லி படத்து வந்து அப்பத்தாவா டீ கேக்கல அப்பத்தாவா நடிக்கிறாங்க நடிக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் தேடி போகாம என்ன தேடி கோவில் வாசல்ல இது நடந்தது விஜயகாந்த் ஐயா சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நீ போல ஆமா அப்படி ஏன் நான் நிம்மதியா இல்லைன்றியா மொத்தமா இப்படி கேட்டுரு எனக்கு இத பிடிக்காத விஷயம் உங்களது இனிய காலை பொழுது இனிதாக விடியட்டும் இதை சொல்றதுக்கான நாலு மணிக்கு என்ன எழுப்பிக்கிட்டு இப்ப சின்ன திரைக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கீங்க ஆமா அதுவும் வந்து எல்லார் வீட்லயும் வந்து இத பார்க்காம இருந்ததே கிடையாது என்ன நாளைக்கு நடக்குது அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கே வந்து எதிர்பார்க்க தான் வீட்டுல என்ன நடக்குதுன்றதெல்லாம் தாண்டி வாட் ஹேப்பன் தேர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நீங்க பட் நிறைய அதுல மாறுதல்கள் வந்து ஒரு இப்பதான் கொஞ்சம் அப்படி வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அதுல நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்றீங்க எதிர்நீச்சல் சீன்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணாம வெள்ளித்திரையிலிருந்து சின்ன திரைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அந்த சீரியலுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு பத்தியும் அட் த சேம் டைம் இருப்பாங்க அவங்க எல்லாரு கூடையும் நீங்க பழகிருப்பீங்க இல்லையா சோ இப்போ இருக்கிற சூழ்நிலை நடிக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு அதாவது நான் வந்து சீரியல்ல ஆக்ட் பண்ணணும்னுமா நினைச்சதில்ல நினைக்கல அதுக்காக ட்ரை பண்ணவே இல்லை ரொம்ப நாளா சரி சீரியலுங்கிறது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டாங்க நான் எந்த சீரியல் ஆக்ட் பண்ணலை ஆனா பட் நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணாங்க நீங்க பண்ணுங்க வைங்கன்னுட்டு அப்போல்லாம் என்னால் அதை செய்ய முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருந்தது ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் பாரதி கண்ணன்னு அவங்க வந்து என்ன வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோவிலுக்கு போகும்பொழுது அவர் என்னை பிடிச்சிட்டார் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு இல்லை நான் வந்து இது சில சில க சிக்கல்கள் இருக்குது அதை பண்ண முடியாதுன்னா நான் அதை அதுக்கெல்லாம் நீங்கள் ரிலீஃப் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு ஒரு கம்பல்சரி ஓகே அப்படி பண்ணாங்க அவர் ஏற்கனவே என்ன ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காரு அப்பவும் என்னால பண்ண முடியல நான் கனடாவுக்கு போனதுனால நான் அங்க போயிட்டு இதுல கமிட் ஆயிட்டேன்னா நான் கண்டிப்பா பண்ணிகிட்டே இருக்கணும் எத்தனை வருஷம் ஆகுதோ அது வரைக்கும் அதனால ஏதோ ஒரு சீரியல் அந்த சீரியல்ல என்னால பண்ண முடியலன்னு போயிட்டேன் இப்ப ரெண்டாவது ட்ரிப்பு இந்த மாதிரி அவங்க கேட்கும் போது சும்மா சும்மா அந்த மாதிரி என்னால முடியாதுங்க முடியாதுங்கன்னா அது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி அதிக பிரசிங் தினமா நம்ம பேசுறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குமோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரக்டர் திருச்செல்வம் அவங்களும் எனக்கு போன்ல பேசுனாங்க நீங்க ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னுட்டு சரி என்னமோ சொல்லுவாங்க இந்த மாதிரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்னட்டு எல்லாமே நம்ம கையால் எதுவுமே இல்லை இல்லைன்னா நான் வைகுண்டாகாதே எதுவுமா கோ கோவிலுக்கு போகும்போது என்னத்துக்காக வேண்டியது வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வரணும் சரி ஓகே இதுதான் என்ன பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிறது தான் அப்போ நான் பண்ணேன் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்போ தான் அந்த கேரக்டர் உடனே வந்து ஏதோ யூடியூப்லேயே எதுலேயே ஒன்று போட்டு விட்டாங்க இந்த மாதிரி கில்லி படத்து அவங்க வந்து அப்பத்தாவா டி கே அப்பத்தாவா நடிக்கிறாங்கன்னு என் பையன் ஊர்ல இருந்து கனடாவில இருந்து உண்மையாவா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான் ஆஹ் அதுக்குள்ளே வெளியில எல்லாம் போட்டாங்கடாட்டா இன்னும் ஒரு ஷெட்யூல் கூட போறடா நானு அப்படின்னு

எனக்கு உண்மையாகவே இந்த சீரியலை நான் நிஜமாகவே பார்க்கவே இல்லை இதை இதில் கமிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்த உடனே நான் பெரிய திறமைசாலி ஆகிட்டேன்னு சொல்ல வரல அதாவது என்ன அப்படின்னா தம்பி சொன்னோடனே திருச்செல்வன் தம்பி சொல்லும்போது ஐயா நான் எனக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு டைரக்டருக்கு தெரியும் இந்த கேரக்டரில் இவங்களை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு அவங்க சூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணி போடுறாங்க நம்மளை அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆகையால் வேண்டி அதான் அந்த ஒரு அடாவடி கேரக்டரு ஒரு பிள்ளை பாசம் உள்ள கேரக்டரு உண்மையாகவே அதில் நடிக்கும்போது என் பிள்ளைய மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சீரியலில் வந்து பையனை வந்து ரொம்ப பாசத்தோடு நான் பண்ணிக்குவேன் ஏன்னா என் பையன் வாழ்க்கை கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு அதில் வந்து உண்மையாகவே எந்த தாய்க்குமே நானும் ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் அதனால் வேண்டி எனக்கும் என்னுடைய பிள்ளை மேல இருக்கிற அவனுடைய வாழ்க்கை மேலே இருக்கிற ஒரு அக்கறையை மனசில் வச்சு அதாவது அதான் அப்படித்தானே ஏதோ ஒரு அழுகிற சீன் வருது அப்படின்னா நம்ம அறியாமல் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை மனசுல கொண்டாந்து அது ஆட்டோமேட்டிக்கா வருது அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம்னாலும் சந்தோஷத்து மனசுல கொண்டாந்து அதுதான நடிகை அவையால டைரக்டர் சொன்னது வந்து இப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டைரக்ட் அந்த அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு இப்ப ஒரு அஞ்சாறு நாள் ஆக்ட் பண்ணிட்டேன் பாடெல்லாம் வச்சிருக்காங்க அதனால வண்டி என்ன பாட வச்சுட்டாங்க இனிமேலும் என்ன இந்த கேரக்டர் நல்லா பில்டப் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நல்லா வரவேற்பு இருக்கு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு ஏன்னா வந்து ரெண்டும் எங்களுக்கு ரெண்டு போனஸ் கிடைச்ச மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து உங்களை எங்க வீட்லயே வந்து பார்க்க ஒருத்தரா பாக்குறோன்ற ஒரு போனஸ் ஒண்ணு இன்னொரு போனஸ் வந்து எத்தனை நாள் ஆச்சு அவங்க பாடி கேட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு போனஸும் கிடைச்சு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி சொல்லுற ரகமா அது மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கே இது இந்த சீரியல்ல வந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் தேடி போகாம என்னை தேடி கோவில் வாசல்ல இது நடந்தது ஆகையால் இந்த சீரியல் நல்லா இது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க ஆகையால் வேண்டி இது நல்லாவே வரணும் அப்படின்னு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் அம்மா இப்போ வந்து எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அந்த கேள்வி என்னன்னா வந்து நீங்க வந்து ஒரு அருமையான பாடகி அருமையான நடிகை இதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுடைய இருந்தே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பாடகைகளாக இருப்பாங்க நல்ல ஒரு 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 எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கும் அப்படிதான் அந்த வார்த்தையை சொல்லணும் அவங்கள பொழுது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குமா இல்லை நம்ம வந்து அந்த இடத்துக்கு பெரிய ஒரு வெளிச்சம் போட்டு நம்மளை காட்டலையேன்ற ஒரு தோணல் இருக்குமா ஏன்னா எனக்கு தெரியும் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஹவு எது எவ்வளோ விஷயங்களை கடந்து நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் எந்நேரமும் ஆன் வீல்ஸ்லேயே இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்றது தெரியும் பட் வெளியில பொழுது ஒரு சிங்கர் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஏஜ் ஆட்களில் பொழுது ஆஹ் அவ்வளோ மாதிரி அவங்கள வந்து சூப்பராக பாடுறாங்களே ஏன் இவங்க வந்துட்டு அடுத்த லெவலுக்கு யாருமே அவ்வளோவா எடுத்துகிட்டு போல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்தது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படி நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய நான் வந்த காலகட்டத்துல வந்த சிங்கர்ஸோ நடிகர்களோ நடிகைகளோ அதுதாம்மா நான் வந்து ஒரு சிவபெருமானுடைய பக்தேங்கிற முறையில் நான் மறுபடியும் அந்த விஷயத்த தான் சொல்ல வரேன் ஏற்கனவே எழுதப்பட்ட நாடகம்ங்கிறாங்க ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையும் ஆண்டவன் எழுதி அனுப்புனது இப்போ அவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருந்தும் அவங்களால ஏன் ஷைன் பண்ண முடியல இப்போ நான் கூட இன்னும் பெரிய பின்னணி இன்னும் நிறைய பாடல்கள் பாடி வந்திருக்கணும் நான் கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே பம்பாயில் போய் நிறைய கேசட்ஸ் ஒரு ஆயிரம் கேசட்ஸ் பாடினேன் மொத்தமாக தமிழ் ஃபீல்டே விட்டுட்டு அந்த பக்கம் போன மாதிரி மா மாசத்துல பதினஞ்சு நாள் பம்பாயில் இருப்பேன் நான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இத்தனை பாஷையில் பாடியிருக்கேன் டி கலா சாங்ஸ்ன்னு நெட்ல தட்டிங்கன்னா எல்லா பாட்டும் வரும் அதுல வந்து அதனால அப்படி பாதி காலங்கள் அப்படி கழிஞ்சு போச்சு அதோடு இங்கே சென்னைக்கு வரும்போது கச்சேரிகள் ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு அட்டன் பண்ணிட்டு இருப்பேன் ஒன்று நான் நடிக்கிறேன் இல்லைன்னா பாடுறேன் இல்லைன்னா கச்சே இது பேச்சாளராக போறேன் ஏதோ ஒரு பல வகையில டப்பிங் பண்ணுவேன் இப்போ வந்து பாடகியாவோ இல்லைன்னா பாடகியா மாத்திரம் இருப்பாங்க ஆமா நடிகைன்னா நடிச்சுக்கிட்டு மாத்திரம் இருப்பாங்க அவங்க அந்த துறையில மாத்திரம் ஷைன் பண்ணணும்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறதுங்க பெரிய திறமைசாலிகள்லாம் கூட இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியாமல் இருக்கிறாங்கங்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வந்து ஆண்டவன் எழுதி வச்ச விதி அதெல்லாம் யார் எவ்வளோ தூரம் பயணிக்கணும்னு அந்த கலைத்துறையில் இருக்கோ அது தான் நடக்கும் மற்றதுக்கு மேலே நம்ம ஒரு அந்த ஊரில் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க விளக்கணையை தடவீட்டு வீதியில் ஒருண்டாலும் ஒற்றை மண்ணுங்கம்பா ஒட்டும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி யாராருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்குமே ஒழிய அதுக்கு மேலே திறமசாலிகள்லாம் இருக்காங்க நிறைய திறமசாலிகள் இன்னும் இதை விட உயரத்துக்கு போயிருக்க வேண்டியவங்க நிறைய பேர் அம்மாவோட நாடகம் இருந்து என் கூட இருக்கிறத விட அம்மா கூட அப்பா கூட நாடகமில் இருந்தவங்கலாம் நடிகைகள் நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய கடைசி காலங்கள்லாம் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு எல்லாம் மாறி போனதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் அவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த நிலைமை ஆகுது அப்படின்னா என்ன இறைவன் எழுதி வைத்த க விஷயம்னு தான் சொல்லணுமே ஒழிய அவங்கலாம் எப்பேற்பட்ட திறமசாலிகள் அவங்கெல்லாம் நல்ல பீக்கில் இருந்தவங்க பீக்கில இருந்தவங்க பீக்குக்கு போக முடியாதவங்க ஒரு பக்கம் வீட்டுல இருந்தவங்களுக்கே அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இருந்திருக்கு அதையால எல்லாமே இது எப்படி நடந்தது அது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அதை தெரியாம ரகசியமா வைக்கிறது தான் இறைவனுடைய ரகசியம் அது அதனால ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்காரோ யார் யாருக்கு என்னென்னு நான் சொல்றது என்னன்னா என்னாலதான் எல்லாம் முடிஞ்சுது எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு நான் அப்படி இப்படின்னு எதையுமே நம்ம நினைக்கவே கூடாது தான் கர்வம்னு சொன்னாங்க அந்த கர்வம் நான் என்ற அகந்தைன்னு சொல்றாங்க இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ஆனா அதே சமயத்துல நம்மளால இது முடியும் அப்படிங்கறத முயற்சி கொள்றதை விட கூடாது அது அந்த முயற்சியினால வெற்றி அடைஞ்சோம்னா அதை அதை நினைச்சு கர்ப்படக்கூடாது அதை ஓரளவுக்கு அந்த அந்த மனசை அடக்கி நம்ம திறமை மேல கவனம் செலுத்திக்கிட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு அப்படின்னு ஆண்டவன் எல்லா கதவியும் திறந்து விட்டுட்டே போவாருங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட ஒரு உண்மை நான் தான் இத்தனை காலகட்டமா இத்தனை காலமா இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் ஏதோ ஒரு துறையில் ஒன்று பாடுவேன் இல்லைன்னா டப்பிங் பேசுவேன் இல்லைனா நடிப்பேன் இல்லைனா ஏதோ ஒரு கச்சேரிக்கு போய்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு கலைத்துறையில் ஏதோ ஒரு பக்கம் ரவுடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆ அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா பேசிக்காக நமக்கு ஆண்டவன் என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு அதை மனசில் வாங்கிக்கிட்டு அதை அதுக்கு தகுந்த மாதிரி உழைச்சிக்கிட்டு நம்மளை பல வகையில் நம்மளுக்கு என்ன முடியுமோ நமக்கு என்ன தெரியுமோ அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போகணும் யாரும் நூறு வயசுக்கு மேலே வாழும் வாழும்மா சொல்ல முடியாது அதனால இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நல்ல விதமா நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு தோண்டி புகழோடு தோன்றுருங்க அப்படின்னு வள்ளுவரார் சொன்ன மாதிரி தோண்டி புகழோடு தோன்றிட்டு போயிட வேண்டியது அவ்வளோதான் நிறைய விஷயங்கள அந்த காலத்து படங்களை சொல்லி வச்சுட்டாங்க முதல் மண் படத்துல ஒரு டைலாக் வரும் நம்ம வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு ஒரு மரத்தையாவது நட்டு வச்சுட்டு போகணும்டா அது நாளைக்கு நம்ம பேர் சொல்லும் அதே மாதிரி தேவர் மகன்ல சிவாஜி ஐயா ஒரு டைலாக் சொல்லுவாங்க டேய் நான் ஒரு மாமரத்தை நட்டு வைக்கிறேன்டா நான் திங்க மாட்டேன் பழம் ஆனா என் திம்மா ஆனா மரம் நான் நட்டது அப்படின்னு சொல்லுவார் அவர் அதை மாதிரி ஏதோ நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு விவேக் சார் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம்னு எவ்வளவோ மரங்களை நட்டு வச்சுட்டு போயிருக்காரு மரம் நடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி மனிதர்களுக்கு உதவி செய்யறதும் ஒரு பெரிய விஷயம் விஜயகாந்த் ஐயா சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு வருது பாருங்க அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நான் அதை அப்படின்னாரு அதே மாதிரி ஜெயலலிதா மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வாழ்க்கையில் ஆண்டவன் பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு நிலைமையை நானா நினைப்பேன் எனக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய வசதி எனக்கு கொடுத்தாருன்னா தினமும் ஒரு நூறு பேருக்காவது சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுவேன் நான் அவையால மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் பொறாம மற்றபடி கெட்ட குணங்களை மனசுலேருந்து அவாய்ட் பண்ணணும் திறமையை வளர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்க மனசில் வச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை ஒரு கலைஞன் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும் வாழ்க்கையில அப்போ அதே மாதிரி வந்து எல்லா சுச்சு எல்லாருடைய லைஃப் சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்னு வரும்போது நீங்க சமமா பாக்குறீங்க ஆனா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து என்னடா அது இப்படி இருக்கும் அப்படிங்கும் போது டஃப்னு எந்த பாட்டு உங்களுக்கு வந்து கேட்டா அப்படியே நீங்க ஏந்திரிச்சிருந்தா வரண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற பாட்டு எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது மத்தவங்க பாடினதா ஆஹ் மத்தவங்க பாடினதா இருக்கட்டும் இல்ல நீங்க பாடினதாவே இருக்கட்டும் அதாவது பா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு சொல்ல முடியாது ஆஹ் எத்தனையோ பாடல்கள் இருக்கு அதாவது அது பாட்டு அப்படிங்கிறதே மனசு கஷ்டப்படும் போதோ மன ஒரு மாதிரி கலக்கத்தோட இருக்கும்போது பாடல்கள் அந்த பாடல்களை போட்டு கேட்டால் அமைதி மனசுக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே அதுக்கு உகந்ததுதான் பாடல்கள் அவையால அந்த மாதிரியான சூழ்நிலையில நல்ல நல்ல எத்தனை பா ஒன்னா ரெண்டா சொல்ல ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்க டக்குன்னு உங்களுக்கு தோன்றது சொல்லு எனக்கு டக்குன்னு தோன்றது நைட் நேரத்தில் படுத்துட்டு இருக்கும்போது என்ன பறவை சிறகடித்து ண்டும் மறக்கதா ஆ இந்த பாட்டு நைட்டில் அது அமைதியாக சுசீலம்மா அது அந்த பாட்டு போட்டுருக்க அதே மாதிரி நீ நதி போல அப்படி ஓடிக்கிட்டே ஏன்னா சோந்து போயிட கூடாது அப்படி ஜர்கா வாங்கணும் அப்படின்னா உடனே அமைக்கிட்டு நம்ம தலைக்கு மேல நாலு பேர் ஓடிடுவாங்க அதுதான் உலகம் இல்லையா ஆகையால இளைஞர்கள் எப்பவுமே கஷ்டமோ துன்பமோ துயரமோ நம்ம வந்து எந்த முயற்சியுமே செய்யாம சிரமமா இருக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது முயற்சி செய்யணும் முயற்சி திருவினையால் ஏன் இன்ஸ்டாகிராம்ல இல்ல ஏன் ஃபேஸ்புக்ல இல்ல ஏன் நான் நிம்மதியா இல்லன்றியா மொத்தமா இப்படி கேட்டுரு எனக்கு இது பிடிக்காத விஷயம் என்னப்பா ஃபேஸ்புக் அதெல்லாம் வேண்டாம்ப்பா ஆண்டவன் கொடுத்த பேமஸ் இந்த இந்த புகழ் பொருள் போகு அதோட அதெல்லாம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் போன் பண்றேமா போன் வருதா அதோட சரி மத்தபடி இந்த வாட்ஸ்அப்சப் அது ஓ ஓரளவுக்கு ஓகே மத்தபடி வேற எந்த அந்த பக்கமெல்லாம் நான் போறதே கிடையாது இந்த வாட்ஸ்அப்ல டெய்லி ஒருத்தங்க அனுப்புவாங்களே காலை வணக்கம் இனி இறைவா அதை ஏன் கேக்குற அந்த தொந்தரவ தாங்க முடியாது திடீர்னு எந்திரிச்சு என்னோட என்னடா நேரத்துல யாராவது பண்ணி யாருக்காவது உடம்பு சரியா என்ன பண்ணா உங்களது இனிய காலை பொழுது இனிதாக வெடியட்டும் இதை சொல்றதுக்காடா நாலு மணிக்கு என்ன எழுப்பிக்கிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு வந்து படுத்துருப்பேன் காலையில நாலு மணிக்கு எழுப்பி விட்டுவான் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை இதெல்லாம் இதெல்லாம அந்த காலத்துல இருந்தது நான் இதெல்லாம் பார்த்தேன் ஒரு போன் ஒரு ட்ரிங் ட்ரிங் ரிங் ரிங் அடிச்சா எல்லாரும் ஓடியாருவோம் யாருக்கு வந்துருக்கு போன் எடுக்கலாம்னுட்டு இப்ப அதெல்லாம் கிடையாது நீங்க ஒரு செல்போனை கையில எடுத்துக்கிறீங்க அதை எந்த ரூம்ல வேணாலும் உட்காந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பேசுறீங்க நீங்க யாரு கூட பேசுறீங்க எதுவும் எங்களுக்கு தெரியாது பெரியவங்களுக்கு பெரியவங்க வந்து அதுல க கலந்துக்கவும் முடியாது அதனால வேண்டி ஏதோ உங்க இஷ்டப்படி நீங்க வாழ்ந்துகிட்டு போறீங்க இதுக்கெல்லாம் வந்து வசதியா இருக்குது இந்த க இந்த போனு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அந்த போனு பேரு என்ன ஸ்மார்ட் போனுன்னு வேற வச்சாங்க பல பேரு ஸ்மார்ட் அதுக்கு பேரு கொடுமைக்கார போனதும் அதனால நன்மையும் இருக்கு அதனால பிரச்சனையும் இதுதான் உண்மை ஒரு உங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற ஒரு நட்புன்னு சொல்லலாமா இல்ல எப்படி சொல்லலாம் நட்புன்னு சொல்லாம கொஞ்சம் எனக்கு அவளை அவங்க வந்து என்ன வந்து சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அவங்களோட ரொம்ப அதாவது என்ன பார்த்து அவங்க வீட்டுக்கு நான் போவேன் என் பையன் கல்யாணத்தை அவங்க தான் நடத்தி வச்சாங்க அம்மா வந்து நான் நான் முத முத போகும்போதே அவங்களுடைய பிஏவை கூப்பிட்டு கலாவுக்கு சென்னை தமிழ்நாடு பூரா மீட்டிங் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கலை மாமணி கலைச்செல்வம் விருது திரைப்படத்துறையினர் நல வாரியத்தில் போர்டு மெம்பர்னு தி கே கலான்னு எனக்கு போட்டு வச்சா நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க நான் அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை ஒன்றே ஒன்று அந்த கட்சிக்காக நான் உழைச்சிரு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்பவும் ரெண்டாவது அம்மா வந்து என்னுடைய பாடலுக்கு ரசிகை அவங்க என்னுடைய பாட்டு ஆல் இண்டியா ரேடியோ பாட்டெல்லாம் அவங்க டேப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியம் எங்கள் அம்மா மேலேயும் ரொம்ப பிரியம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அதனால் உண்மையாகவே அவங்க வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் என்ன என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நன்றி நன்றி கூறத்தக்க நினைவு கூறத்தக்க ஒரு மனுஷி அவங்க அதனால் எப்படி ஏபிஎன் பெரியப்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவையும் அந்த லிஸ்ட்டில் என் மனசுல நான் எப்பவுமே எந்த மேடையில் இப்ப நான் ஏடிஎம்கே நட்சத்திர பேச்சாளர் ஆனா மேடையில பேசும்போது அம்மாவை பத்தி நினைவு ஊற தவறவே மாட்டேன் புரட்சி தலைவரை பத்தி அதே மாதிரி தலைவர் என்னுடைய கச்சேரியை கேட்டுட்டு தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க பல்லாண்டு வாழ்க படத்துல உழைக்கும் கரங்கள் அவங்க ஆகையால அவங்களுக்கு எல்லாம் தான் சொல்றனே ஒரு திறமையை உள்ள அவங்க இப்போ நீ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனால என்ன அவனுக்குள்ள இருக்க திறமைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஆகையால அந்த வகையில ஜெயலலிதா அம்மாவும் என் மேலே என்னுடைய தொழில் மேலே எங்கள் அம்மா மேலே கல்யாணத்துக்கு என் பையன் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா போயிட்டாங்க அவ்வளோ தூரம் அம்மாவும் அம்மா கூப்பிடுவாங்க ஒரு ஒரு சில குறிப்பிட்ட தான் அம்மாவை அம்மாவும் கூப்பிடுவாங்க நாலு அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்போ கூப்பிட்டு மாரி அம்மாவோ கூப்பிட்டோன்னா அவ்வளோ தூரம் நடந்து போனவங்க திருப்பி வந்துவிட்டாங்க அப்படியே ரெண்டு கையும் முடிச்சுக்கிட்டாங்க அப்போ அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க எங்கள் அம்மா என்னை பார்க்க வரலையே ஏன் வரல நீங்கன்னு கேட்டாங்க அம்மாவை என்னை யாரும் கூட்டிகிட்டு வரலடா அப்படின்னாங்க எங்கள் அம்மா அப்போ எங்கள் அம்மா ரொம்ப தவங்கி போயிருந்தாங்க அவங்கள கூட்டி போகவே நாலு பேர் வேணும் அந்த அளவுக்கு நடக்கவே முடியாமல் இருந்தாங்க அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறது நான் அப்படி இருந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கூட்டிகிட்டு போயிருக்கேன் பாய்ஸ் கார்டன் ஆகையால் அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் வந்து எங்கள் வீட்டில் என் பையனுக்கு ஜெயலலிதா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு அடுத்த தங்கச்சிக்கு அடுத்த தங்கச்சியை புரட்சி தலைவர் அவர்கள் திருப்புரங்குன்றத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ மினிஸ்டராக இருந்தவங்க அரங்கநாயகம் ஐயா காளிமித் ஐயா அவங்கெல்லாம் வந்து தலைவரோட புரட்சி தலைவரோட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவையால் நான் ஏன் கேல இருக்கிறேன்னா இதுதான் காரணம் அதாவது நன்றி அவங்க செய்த அந்த காரியத்துக்காக நான் என்ன அவங்களுக்கு செஞ்சேன் எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்காங்க என் குடும்பத்துக்கும் எனக்குங்கிற போது அந்த கட்சிக்கு உழைக்கிறத தவிர வேற என்ன எனக்கு வேலை இருக்குது அவையால தான் நான் நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணாங்க ஆனால் நான் ஏடிஎம்கேவுக்கு தான் நான் செய்யணும் அதுதான் என்னுடைய தலையாய கடமை பொறுப்பு எனக்கு அப்படிங்கிறதுனால தான் தலைவர் இருக்கும்போது நான் சேரலை தலைவர் இருக்கும்போது நான் கொஞ்சம் சின்ன பொண்ணு ரொம்ப சுத்திக்கிட்டு இருந்தேன் நான் கச்சேரி கச்சேரினுட்டு அம்மா வந்த உடனே நான் என்ன சேர்க்க வச்சுட்டாங்க அம்மா இப்ப வந்து பாடல் ஆஹ் இதெல்லாம் அடுத்து வந்து ஆஹ் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்கு நீங்க டப் பண்ணிருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த முக்கியமாக அந்த விஷயத்தை பத்தி பேசணும் ஏன்னா அது நான் கூட இருந்து பார்த்ததுனால மருது படத்துல வந்து ஆட்சி அந்த ஆட்சிக்கு நீங்க பேசிருப்பீங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நீங்க நடிக்கிறீங்க நடிச்சு அந்த உள்வாங்கி நடிச்சதுக்கு அப்புறமா போய் டப்ல கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு நீங்க வந்து டப் பண்ணும்பொழுது பொழுது ஒரு சிரமம் இருக்கும் அதுல பட் அதெல்லாம் தாண்டி அவங்க நேச்சுரலா பேசின மாதிரியே தான் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அதாவது அந்த மருத்துவ படத்தில் வந்து அந்த அம்மா மலையாளின்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்க வந்து அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியலம்மா அதனால தான் என்ன டப் பண்ணுறது கூப்பிட்டாங்க அவங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது டேரக்டர் அவங்க சொல்கிறாரு அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க அதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பட்டு அந்த வார்த்தையினுடைய தன்மை என்ன அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்படுது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் டேரக்டர் நமக்கு சொல்லித்தர்றார் அப்படிங்கிறபோது அதை உள்வாங்கிக்கிட்டோம்னா அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்களையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க அவங்க அவங்களுடைய பாணியில் செஞ்சுருப்பாங்க ஏதாவது ஆனால் அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது ஆனால் இது ரொம்ப முக்கியம் இது மொழி அடுத்தது எந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம பேசுகிறோம் எப்படி பேசணும் அப்படிங்கிறத டைரக்ட் சொல்லி கொடுக்கும் போது அதை ஓரளவுக்கு உள்வாங்கிக்கிட்டு நமக்கும் என்ன திறமை இருக்கு அது அந்த கேரக்டர் என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் மேல வந்து ஒரு நகாசு வேலை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு அதை மனசுக்குள்ள வயிண்ட்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு விட்டுற தான் பாட்டும் அப்படிதான் பட் நடிப்பும் தான் டைரக்டர் சொல்லி கொடுக்குறத ஓரளவுக்கு டேரக்டர் வந்து நமக்கு பேஸ் மட்டும் போட்டு தரா மேல பில்டிங் நம்ம தான் கட்டிக்கணும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி 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 நீ காட் யூ கடவுள் உன்னை நல்ல விதமா வச்சிருக்கட்டும் நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி